ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, க்ரேஃபிஷ், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் லாப்ஸ்டர். ஆக்சுவலாக அது பேர் வந்து க்ரேஃபிஷ் தான், நிறைய பேர் லாப்ஸ்டர்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த க்ரேஃபிஷ்க்கு வந்து நிறையா பேர் வந்து நிறையா விதமாக சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப டாமினன்ட் டைப்பு, சண்டை போடும், அடிச்சுக்கும், பிச்சுக்கும், வாங்கிக்கும், அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா, எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆகுது. இது ரெண்டுமே ஒரே நாள் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். வாங்கும் போதே ஒரு நல்ல சைஸில் இருந்தது. ஆக்சுவலாக இப்போ க்ரோத் ஆகிருக்கு. இது க்ரோத் ஆகி, நான் இது க்ரோத் ஆகிறது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு வந்து நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா, இது மேலே இருக்கு இல்லையா ஷெல்லு, அந்த ஷெல்லை அப்படியே கழட்டி போட்டுருங்க. நான் நினச்சிட்டேன் இந்த மீன் செத்து போச்சு, ஐயோ இந்த மீனை வந்து ஏதோ மீன் அடிச்சிருச்சா. ஏன்னா நம்ம டேங்கில் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கப்பீஸு, டெட்ராஸு, அப்புறம் இந்த மாதிரி தான் எல்லாமே வந்து நார்மலான ஃபிஷஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, எல்லாமே சின்ன சின்ன மீன், சண்டை போடுற மாதிரி எதுவுமே இல்லை. அந்த மாதிரி மீனில் எது அடிக்கும், ஒருவேளை யூரே அடிச்சிட்டாரா, ரெட் அடிச்சிட்டாரா அப்படின்னு பார்த்தா, இது வந்து சட்டை கழட்டி போட்டிருக்குதுங்க. அந்த மேலே இருக்க ஷெல்லு மொத்தமாக கழட்டி போட்டு இவர் போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு. நான் நினச்சேன், ஐயோ ஆள் செத்து போயிட்டாப்புல போல், இவர் காலி பண்ணிட்டார். இந்த ஏதோ இருக்கார் பாருங்கள், ரெட்டு, இவர் ரொம்ப கோவக்காரு, இவர் காலி பண்ணிட்டார் போல் அப்படின்னு நினச்சேன். நான் பார்த்தா இல்லைங்க, இவர் வந்து வளர்றாரு, இவர் ஷெல்லு வந்து கழட்டி போட்டார். பார்த்தா வேறு ஷெல்லு மாதிரி ஏதோ வளர்ந்துச்சு, ஜாலியாக சுற்றிட்டுருக்காங்க. இந்த மீன் வந்ததுலேருந்து இந்த ஓப்பனாக சொல்கிறேன், இந்த மீன் கோஸ்ட் ஃபிஷ் சொல்கிறீங்க பாருங்கள். குட்டி ஷ்ரிம்ப் ஒருத்தருக்கார், தெரியுதுங்களா, குட்டி ஷ்ரிம்ப், குட்டி பாப்பா அவர். ஆக்சுவலாக இவரே வாங்கும் போது கண்ணு கூட தெரில, இப்போ நல்ல சைஸ் வந்துட்டார். அந்த பிளான்ட் டேங்க்ன்றதுனால இவர் விட்டா நிறையா ப்ரீட் ஆகும்னு சொல்லிட்டு இவரை வாங்கி விட்டேன். ஆனால் இவர் குட்டியெல்லாம் கப்பி சாப்பிட்டுது, அது இன்னொரு மேட்ரு. பட் இவரையே ஒன்றும் பண்ணாமல் தான் இருக்காங்க. நான் வந்து இது ஆல்மோஸ்ட் இது வந்து 1 மந்த் மேலே ஆகிடுச்சு இவரை வாங்கி, நல்லா தான் இருக்கானுங்க. யாருமே இந்த டிஸ்டர்பன்ஸு, மீனுங்களை அடிக்கிறது, மீனுங்களை கச்சி சாப்பிட்றது, அந்த மாதிரியான சினாரியோஸ்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து இவரை தனியாக தொட்டியில் போட்டு வைக்கணும், இவருக்கு ரூட்டி, இவரு குட்டியாக டேங்க் மேட்ச் யாரும் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. இவருக்கு வந்து டேங்க் மேட்ச் இருக்கக்கூடாது, யார் தெரியுமா, இது பாருங்கள், இவனுங்க தான். இவனுங்க இருந்தால் தான் பிரச்சனையே பார்த்தீங்களா. இவனுங்க இருந்தானுங்கன்னா அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருப்பானுங்க, சிக்லெட்ஸ். இவனுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆபத்துன்னு, இவருக்கு ஆபத்து, இவரோட இதுக்கு ஆபத்து. மற்றபடிலாம் இவனுங்க வந்து எனக்கு தெரிஞ்ச எதுவுமே ஆபத்தாலாம் எதுவுமே பண்ணலை. டேமேஜ் பண்ணுற மாதிரி, வேறு மீனுங்களை கடிக்கிற மாதிரி அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. அவனுங்க பாட்டுக்கு அவனுங்க வேலையை பார்த்து சுற்றிட்டுருக்கானுங்க. இவனுங்களுக்கு ஃபுட்டு வந்து சிங்கிங் தான், இது எந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் போடுறது, இப்போ நான் இந்த ஃபுட்டு தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஃபுட்டு தான் போடுறேன். இந்த ஃபுட்டு போடும்போது ஆக்சுவலாக இப்படி ஃப்ளோட் ஆகி கீழே வந்துடும். இவனுங்க அப்புறமே வந்து எடுத்து சாப்பிட்டு போனாங்க. மேலே இருக்கிறது எல்லாமே இவனுங்க ஃபுல்லாக டாமினேஷனில் எடுத்துப்பானுங்க. மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவனுங்களாம் டேங்க் ஃபுல்லாக தான் சுற்றுவானுங்க. கீழே வர ஃபிஷ்ஷஸ்லாம் விடக்கூடாது, சென்டர் ஆஃப் தி இதில் இருக்குது. இப்போ இவனுங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டைப் தான், நம்ம ஆளுங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோ டைப்பு. அதனால பார்த்தீங்கன்னா இவனுங்க மோஸ்ட்லி வந்து சென்டர் ஆஃப் தி டேங்க்லேயே தான் இருப்பானுங்க, மேலே கீழெல்லாம் வரமாட்டானுங்க. ஓகேவா, இந்த விடோடேட்ரா, இந்த விடோடேட்ரா, இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் தி டேங்கில் தான். கப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லாக இருப்பானுங்க. கீழே பார்த்தா கீழே இருப்பானுங்க, மேலே பார்த்தா மேலே இருப்பானுங்க, சென்டர்னா சென்டரில் இருப்பானுங்க. இவனுங்க எல்லா இடமும் இருப்பாங்க. ஆனாலுமே நீங்களே பாருங்கள், இவனுங்க யாரும் நோண்டலாம் மாட்டானுங்க. அவனுங்க பாட்டுக்கு அவனுங்க உண்டு, அவன் வேலை உண்டுன்றப்பானுங்க. பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றனால ஒரு சில மீனுங்கள்லாம் பயப்படுவோம். பட் ஆனால் இது 1 மந்த் ஆகுது. இது பாருங்கள், மீன் பக்கத்துலேயே தான் சுற்றுது. யாரும் அவனை அவனும் எதுவும்லாம் பண்ண மாட்டானுங்க. அவனுங்க பாட்டுக்கு அவனுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருப்பானுங்க. ஜாலியாக இருக்கும். அவனுக்கு யாராவது வெளிலேருந்து வந்து பார்த்தாங்கன்னா, நான் நண்டு வளர்க்குறீங்களா, தேள் வளர்க்குறீங்களான்னு தான் கேட்பாங்களே தவிர, இது லாப்ஸ்டரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே வராது. ஆக்சுவலாக சொல்லணும்னா யாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. அந்த மாதிரி இவனுங்க கூட வந்து எந்தெந்த மீன்லாம் விடக்கூடாது தெரியுமா, ஈல் விடக்கூடாது. அப்புறம் இந்த கோஸ்ட் நைஃப்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் இருக்கும், அவனுங்க விடக்கூடாது. ஈஸியாக சொல்லிட்டுமாங்க, ஸ்லோவாக போகிற மீன் எதுவுமே விடக்கூடாது. ப்ளஸ் அதே மாதிரி இவனுங்களுக்கு பாதிப்பாக இருக்க மாதிரி மீனுங்க கேட்ஃபிஷ்ஷு, அப்புறம் கேட்ஃபிஷ்லாம்
கிட்டியே சேர்க்கக்கூடாது. கேட் ஃபிஷ்ஷு, அப்புறம் நம்ம ஃப்ளோரானு, இதோ இவனுங்க சிக்லெட்ஸு, இவனுங்க பாருங்கள் சும்மாவே இவனுங்க ஆடிட்டு தான் இருப்பானுங்க. சும்மாவே சண்டை தான் போடுவானுங்க இவனுங்களோட. எப்படி சொல்கிற நேச்சரே அதுதான், இவனுங்க சண்டை போடுறது தான் இவனுங்களோட நேச்சரே. அதனால் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து கூட சுட்டே சேர்க்கக்கூடாது. ப்ளஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளோரானு, அரோனா, அரோனா கிட்டலாம் வரக்கூடாது. அரபியம், அரபியமெல்லாம் மோஸ்ட்லி இங்கே யாரும் வச்சில்லை ஆக்சுவலாக, ஆனால் ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ்ஸு, அதாவது ஃபிஷ்ஷை ஹண்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஃபிஷ்ஷஸ்ஸு, அலிகேட்டர், காரு, இவனுங்கள்லாம் வந்து கிட்டே சேர்க்கக்கூடாது. மற்றபடிலாம் பார்த்தீங்கன்னா இவனுங்க ஸ்வீட்டுங்க இவனுங்க. இவனுங்க ரொம்ப வந்து ஒரு மாதிரி சைல்டிஷ் கேரக்டரு, ரொம்ப அழகாக இருக்கா அவனுங்க, ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டானுங்க, டீசெண்டாக இருப்பானுங்க. அவனுங்க பாட்டுக்கு அவனுங்க வேலையை பார்த்துட்டு பார்த்தோம், இந்த மாதிரி இப்போ ஒழிஞ்சுப்பானுங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒழிஞ்சுப்பானுங்க. ஃபுட்டு போட்டால் கூட மதிக்க மாட்டானுங்க, வந்து சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு இது கிடையாது இவனுங்களுக்குலாம். ஃபுட்டு போட்டு வந்து உடனே சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது. லேட்டாக எப்போ தோணுதோ அப்போ வந்து சாப்பிடுவானுங்க, யாருமே இல்லாதப்போ தான் இவனுங்க வேலை கட்டும். இவனுங்களுக்கு வந்து ஹைடிங் ஸ்பாட் வச்சுட்டா இது கூட ஓகேங்க. இந்த மாதிரி இருந்தால் கூட இவனுங்க வந்து ஹைடிங் ஸ்பாட்டுன்னு நினச்சிட்டு இவனுங்க இருப்பானுங்க. நான் ஏன் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டான ஒரு ஒரு இது வச்சேனா, செட்டப் வச்சேனா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒளியிறதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒழிஞ்சிக்கு. இப்போ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி செடிலாம் வச்சுட்டு இந்த மாதிரி இருக்க இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டானுங்கன்னா உங்களுக்கு டேங்கோட மொத்த செட்டப்புமே பார்த்தீங்கன்னா தெரியாது கரெக்டாக. நான் ஹைடிங் ஸ்பாட்டுன்னு வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹைடிங் ஸ்பாட் மாதிரி, இந்த இடத்துல ஒரு ஹைடிங் ஸ்பாட்டு, இங்கே இங்கே. ஸோ நம்ம டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா இவனுங்க இருக்கானுங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்போ இந்த இவ்வளோ உட்டை வச்சு நான் எவ்வளோ வேணாலும் ஹைடிங் ஸ்பாட் வச்சுருக்கலாம். நான் வச்சுருக்க ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது, எவ்வளோ வேணால் என்னால் ஹைடிங் ஸ்பாட் வைக்க முடியும். ஆனால் இவனுங்க இருக்கானுங்களா இல்லையா இவனுங்களை பார்க்குறதுக்கு தானேங்க நம்ம டேங்க் வைக்கிறது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரியான செட்டப் பண்ணேன். ஒரு சில டைம்லாம் அந்த ரெட்டு இருக்கார்ல, ரெட்டு கிரேஃபிஷ் இருக்காப்லாம், இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் வந்து நிற்பார், செம்மையாக இருக்கும். அப்படியே அவன் பாட்டுக்கு மேலே ஏறி வந்து இந்த டாப்பில் பாருங்கள், இவ்வளோ பெரிய டேங்க்கில் இந்த டாப்பில் ஏறி நின்னால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த கிரேஃபிஷ்ஷு செம்மையாக இருக்கும், அந்த மாதிரி ஏறி வந்து நிற்பான், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால்தான் சரி ஓகே நீங்கள் பாருங்கள், நீங்கள் வேணா எடுத்துகிட்டு வந்து உங்கள் டேங்க்கில் விட்டு பாருங்கள். கோல்டு ஃபிஷ்ஷு ஸ்லோ மூவிங்கான இருக்குதுன்னா இவர் கொஞ்சம் கடிப்பார், கொஞ்சம் நோண்டுவார். மற்றபடிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எதுவுமே பண்ண மாட்டானுங்க. மற்றபடியெலாம் வந்து இவன் சாவடிக்கிற அளவுக்குலாம் வந்து இவனுங்க அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. நான் ஒரு டம்மி பீஸுப்பா அந்த மாதிரி இவனுங்கள்லாம் இவனுங்களை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக சொல்லணுன்னா நிறைய பேர் வந்து இவனுங்க கடிப்பானுங்க, இவனுங்க இது பண்ணுவானுங்க, இவனுங்க அது பண்ணுவானுங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக சொல்லணுன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா மீனும் குட்டை தான் வருது பாருங்கள், இத்தனைக்கும் கப்பீஸு, அப்புறம் எல்லாமே வந்து ரொம்ப இதுவான சாஃப்டான ஃபிஷ்ஷஸ் தான். இவனுங்களே இப்படி தான் இருக்கானுங்க. நம்மளுக்கு ரொம்ப ரேரான ஒரு ஸ்பீஷிஸ் நம்ம டேங்கில் இருக்குது. நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் தானே, நம்மளுக்கும் அது ஒரு இதுவாக தானே இருக்கும். அதனால் ஓகேங்களா, ட்ரை பண்ணி பார்க்கலாம், இவனுங்களாம் வாங்கலாம், தப்பே கிடையாது. அவ்வளோ குறும்பு பண்ணுறான் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தொட்டியில் ஒருத்தர்னா எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு இடத்துல இருக்கானா பாருங்கள், ரெஸ்ட் எடுக்கும்போது ரெஸ்ட் எடுத்துருவானுங்க, அப்புறம் இப்படி தான் ஃபுல்லாக தொட்டி ஃபுல்லாக ஆட்சி செய்வானுங்க. எல்லாம் சுற்றிட்டு இருப்பானுங்க தொட்டி ஃபுல்லாக, இங்கேயோ அங்கேயோ சுற்றுவானுங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு பாருங்கள், இப்படி இந்தமாதிரி தொட்டியில் இப்படி ஒருத்தன் நடந்துட்டு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இப்படி இருந்தானே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவன் பாட்டுக்கு இருப்பான் ஜாலியாக சுற்றிக்கிட்டு, அவன் உண்டு அவன் மேலே உண்டு. இவர் பாருங்கள் ப்ளூக்கும் இவருக்கும் எவ்வளோ பெருசாக இருக்கான் பாருங்கள், ப்ளூ பாருங்கள், நல்லா ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு பார்த்தீங்களா இல்லையா, பார்த்தீங்களா இல்லையா. ஆக்சுவலாக ப்ளூ தான் பெருசு, அவர் அவர் அங்கே தட்டி விட்டு ஓடுறார் அவர் உள்ளே உள்ளே போயிட்டார் பாருங்கள். தொட்டி ஃபுல்லாக ரவுண்ட் அடிப்பான் ஏன்னு தான் தெரியாது, நல்லா சுற்றிக்கிட்டு இருப்பான். நல்லா இந்த சைஸுக்கெலாம் தொட்டி நல்லா தெரியுது, 3 அடி ஆக்சுவலாக இந்த தொட்டி வந்து 3 ஃபீட்டு, 3 ஃபீட் பை 1.
நல்லா சுற்றிட்டு இருப்பான் தொட்டி ஃபுல்லாக, இங்கேயோ அங்கேயோ. அதுவும் இந்த வுட்லாம் வச்சுருக்கு, ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருக்கனால இவங்க போகிறது வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அங்கே பாருங்கள் அந்த மரத்து இது மலை ஏறுறான் பாருங்கள், வுட்டு மலை ஏறி மேலே வந்து கெத்தாக அப்படியே ராஜா மாதிரி நிற்பான். இங்கே பாருங்கள் அந்த தொட்டியில், இங்கே பாருங்கள் எப்படி இருக்கான் பாருங்கள், அப்படியே கெத்தாக இருப்பான். அவன் பார்க்கும் போதே நம்மளுக்கு அந்த ஒரு 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 ஃபீல் வரும், ஒரு புத்துணர்ச்சி வரும். பா செம்மையாக இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கி ஏஞ்சிட்டுலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கெத்தா இப்படி இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தான், இந்த மாதிரி இருக்கானா எப்படி இருக்குப்பா, இங்கே பாருங்கள் எவ்வளோ கெத்தாக நிற்கிறான். சீனாக இருப்பான் அவன் பாட்டுக்கு, அவன் இங்கே இந்த இடத்துல நிற்காதது, இவர் இந்த இடத்துல ரெஸ்டில் இருக்காருல்ல இப்போ இவர், இங்கே பாருங்க நான் மேலே போவான். நல்லாயிருக்கும் இவெல்லாம் வளர்க்குறது. ஆக்சுவலாக சொல்லணுன்னா இவனை வாங்கி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து இது சொல்ல முடியும். ஆக்சுவலாக நிறைய பேர் தப்பாக தான் சொல்கிறாங்க, யாரும் கூட விடக்கூடாது, இந்த மீன் கூடையும் விடக்கூடாது அப்படி இப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக இவர் வந்து பேர் பார்த்தீங்கன்னா 350 ஆகுதுன்னு நினைக்கிறேன் இவருக்கு, இவனுங்க ரேட்டு பேர் 350 ஆகுது. நம்ம கொளத்தூரில் தான் வாங்கினேன். நிறையா இதில் வருது இப்போலாம் அக்வாரியம்ஸ்லேயே, நிறையா அக்வாரியம்ஸில் இருக்கானுங்க இவனுங்களே. ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாங்கி ஒரு வாட்டி வீட்டில் செட் பண்ணி வச்சு இவனுக்குன்னு தனியாக தொட்டிலாம் செட் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. கொஞ்சம் வளர்க்கணும்னு ஐடியாலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வளர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் ஏதாவது போடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணலாம். சரிங்களா, see you then, take care, bye.